அண்மை செய்திகளில் தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு வழக்கம்போல் நடைபெறும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கும் வரை தட்டச்சு தேர்வு நடத்தக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக எமது செய்தியாளர் ஜெயலானி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, உங்கள் தகவல்களை பதிவு செய்ய. நிச்சயமாக ஜெயா, அதாவது தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு நடத்திய முறை தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கும் இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தின் தட்டச்சு தேர்வு வழக்கம் போல் நடைபெறணும், புதிய முறைப்படி நடைபெற வேண்டும் என்பது போல் தமிழக தொழில்நுட்பம் சார்பில் தட்டச்சு தேர்வு நடத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கின் முழு பின்னணியை குறித்து பற்றுமையான, அதாவது இளநிலை மற்றும் முதல்நிலை தட்டச்சு தேர்வுகளானது தாள் 1 மற்றும் தாள் 2 என்பது போல் நடத்தப்படும். கடந்த 75 ஆண்டுகளாக இந்த முறைப்படியே நடைபெற்று வந்தது. அதாவது தாள் 1 ஸ்பீட் டைப்பிங் எனப்படும் முறைப்படியும், தாள் 2 ஸ்டேட்மெண்ட் மற்றும் லெட்டர் டைப்பிங் போன்ற இந்த முறைப்படியே நடந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தட்டச்சு தேர்வின் போது 2 தாளானது முதலில், அதாவது ஸ்பீட் டைப்பிங் மற்றும் லெட்டர் இது வந்து முதலில் வரும்போது போலும், தாள் 2 வந்து லெட்டர் மற்றும் ஸ்டேட்மெண்ட் போன்று இருப்பது போன்றும் ஆனது அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பிற்கு ரத்து செய்ய வேண்டும் என்று தனி நீதிபதியிடம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவினை விசாரித்த தனி நீதிபதியானது பழைய முறைப்படியே சட்டத்தை தேர்வு நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் இது தொடர்பாக பழைய முறைப்படி தேர்வானது நடைபெறுவதா அல்லது புது முறைப்படி தேர்வானது நடைபெறுவதா என்பது தொடர்பான உத்தரவை பிறப்பிக்கும் வரை தமிழகத்தில் தட்டச்சு தேர்வு நடத்தக்கூடாது என்பது போல் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஜெயா. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.